இந்தியாவில் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பீடித்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் 700,000 பீடி தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இதிலும் குறிப்பாக 80% பெண்கள் வீடுகளிலிருந்து பீடி தொழில் செய்து வருகின்றனர். மத்திய அரசு பொது இடத்தில் புகைப்பிடிக்க தடை சட்டம், பீடி லேபிள்களில் 40% அளவிற்கு கேன்சர் பாதிக்கப்பட்டவரின் படம் போட வேண்டும் போன்ற சட்டங்களை கொண்டு வந்தது. இதனால் பீடி தொழில் கடுமையாக பாதித்தது. தற்போது பீடி லேபிள்களில் 85% அளவிற்கு கேன்சர் பாதிக்கப்பட்டவரின் படம் போட வேண்டும், பீடிகளை உற்பத்தி செய்த காலத்திலிருந்து 2 மாத காலத்திற்குள் மார்க்கெட்டில் விற்பனை செய்துவிட வேண்டும், பீடிகளை சில்லறை விலைகளில் விற்பனை செய்யக்கூடாது போன்ற சட்டங்கள் போடப்பட்டுள்ளது. இதனால் பீடி தொழில் மேலும் கடுமையாக பாதிக்கும். இதன் காரணமாக 500,000 பீடி தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும். புகைப்பிடிப்பதையோ புகை இலையினால் வரும் நோய்களையோ யாரும் விரும்புவதில்லை. அதே நேரத்தில் ஏற்கனவே இந்தியாவில் வேலையில்லாதவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் 500,000 பீடி தொழிலாளர்களுக்கு மாற்று வேலைக்கான எந்த உத்தரவாதமும் இல்லாமல் மாற்று தொழில்களை ஏற்படுத்தாமல் பீடி தொழிலை அளிப்பது மிகப்பெரிய பிரச்சினை. 500,000 தொழிலாளர்கள் வேலையின்மைக்கு உள்ளாவார்கள். மத்திய அரசு பீடி தொழிலை பாதுகாக்க கோரியும், பீடி லேபிள்களில் 75% கேன்சர் பாதிக்கப்பட்டவரின் படம் போட வேண்டும், பீடி உற்பத்தி செய்த காலத்திலிருந்து 2 மாத காலத்திற்குள் மார்க்கெட்டில் விற்பனை செய்துவிட வேண்டும், சில்லறை விற்பனை செய்யக்கூடாது போன்ற சட்டங்களை திரும்ப பெற கோரி பீடி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சமீப காலமாக பீடி தொழிலை அழிப்பது என்று முடிவு செய்து பீடி கட்டுகளில் 25 பீடி கட்டுகளில் கேன்சர் நோய் வந்த மனிதனுடைய படம் போட்டு அதனுடைய எலும்புக்கூடுகளை போட வேண்டும் என்று 85% அந்த கட்டுகளில் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது, உற்பத்தி செய்த பீடிகளை 2 மாதத்திற்குள் விற்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நிறுவனத்துக்கு அபராதம் அல்லது தண்டனைகள் விதிக்கப்படும் என்று சரத்தப்படும். இதனால் நாடு முழுவதும் 75 லட்சம் தொழிலாளர்கள் கடுமையாகப்படுவார்கள். மாற்று தொழில் என்பது இல்லாமல் பீடி தொழிலில் இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது என்று இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெறுகிறது. நெல்லை தமிழ்நாட்டில் 7 லட்சம் பேர்கள் உள்ளனர். இதில் 5 லட்சம் தொழிலாளிகள் நெல்லை மாவட்டத்தில் பெண்கள் உள்ளனர். இந்த பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதற்காக இன்றைக்கு கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.